வணக்க நண்பர்களே, நாங்கள் தற்போது பார்க்க போவது மௌனராகம் சீரியலினுடைய இன்றைய எபிசோட்டில் என்ன நடந்ததென்றால், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா பார்த்திங்கண்டா சக்தி கூட வீட்டிலே இருந்து யாருக்கும் சொல்லாமல் தனியாக போய் டாக்ஸி பிடித்து தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் சுதியை தேடுவதற்காக போய்கொண்டிருக்கிறார். அந்த டாக்ஸி டிரைவர் கூட சக்தியிடம், சக்தி நீ வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு தானே வந்திருக்கிறாய், அவங்கள் ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்லவே இல்லையே என்ற மாதிரியாக சொன்னாலும், சக்தியோ சுதிய காணிலிருந்து அப்பா ரொம்ப டென்ஷனாக இருக்கிறார், அதான் சுதிய தேடிக்கொண்டிருக்கிறார், அதுதான் அவர் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லல, அவர்களே தான் என்னை உங்களை போய் கூட்டிகிட்டு போக சொல்லி சொன்னாங்கன்ற மாதிரியாக சொன்னாலும், அப்படி என்ன நான் ஃபோன் பண்ணி பார்க்கட்டான்னு அவர் கேட்டாலும், வேண்டாம் வேண்டாம் அப்பா ரொம்ப டென்ஷனாக இருப்பார், ஃபோன் பண்ண வேண்டாம் என்ற மாதிரியாக சக்தி போய் சொல்லி விடுகிறார். இதனால் அவரும் சக்தியை கூட்டிக்கொண்டு சக்தியினுடைய ஃப்ரெண்ட்ஸ் வீடெல்லாம் போய்கொண்டிருக்கிறார்கள். சக்தி கூட இன்னும் முடியலையே, இன்னும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வீடு இருக்கேன்ற மாதிரியாக சொன்னாலும், டாக்ஸி டிரைவரோ, சக்தி ரொம்ப நேரமாகிடுச்சு, சாயங்காலம் ஆகிட்டு, நேரஞ்சில் போனால் உங்கள் வீட்டில் தேடுவாங்களல்லவா, சொல்லிட்டு வந்தாலும் ரொம்ப நேரம் கழித்து போகக்கூடாது அல்லவா, அது நல்லா இருக்காது, போகலாம் என்று வீட்டிற்கு போகிறார்கள். வீட்டிலேயே பார்த்திங்கண்டா மல்லிகா கூட ரொம்ப ஃபீல் பண்ணி சக்தியை காணவில்லை என்று அழுது கொண்டிருக்கிறார். கார்த்திக் கூட வீட்டிற்கு வெளியாலேயோ ஓரத்திலேயே நிற்கும்போது அங்கேயே குரு கூட வந்துவிட்டு, என்ன கார்த்திக் சார், எத்தனை வாட்டி உங்களுக்கு ஃபோன் பண்ணினேன், நீங்கள் ஃபோனே எடுக்கவில்லை என்ற மாதிரியாக சொன்னாலும், கார்த்திக்கோ அமைதியாக நிற்க, சுதி எப்படியாவது கிடச்சிருவா கார்த்திக் சார், நீங்கள் கவலைப்படாதீங்க, அவளை தேடிக்கிட்டு தானே இருக்கிறோம் என்ற மாதிரியாக சொல்ல, கார்த்திக் கூட இப்போ வேறையொரு பிரச்சனை வந்துடுச்சு என்ற மாதிரியாக சொல்ல, என்ன சார் என்ற மாதிரியாக கேட்க, வீட்டில் சக்தியை காணல காலையில் இருந்து என்ற மாதிரியாக சொல்ல, என்ன சார் சக்தியை காணலையா, ஒன்றில் ரெண்டு குழந்தை ஒரு வீட்டில் காணாமல் போயிருக்கண்டா, இப்பெல்லாம் குழந்தைகளை கடத்துகிறாங்க, இது பற்றி நினைச்சே பார்க்க முடியலை என்ற மாதிரியாக சொல்ல, கார்த்திக் கூட ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகின்றார். வீட்டிலேயே பார்த்திங்கண்டா காதம்பரி நல்லா தூங்கி கொண்டு இருக்கிறாங்க. விஸ்வநாதனும் ருக்குமணியும் வந்துவிட்டு காதம்பரியை தொட்டு பார்த்து, நல்லா தூங்குறா, தூங்கட்டும் என்ற மாதிரியாக நினைத்து விட்டு வெளியே போக, காதம்பரி கூட பாப்பான்ற மாதிரியாக கூப்பிட, ருக்குமணி கூட பார்த்திங்களா நித்திரையில் கூட காது சுதியத்தான் கூப்பிட்ற என்ற மாதிரியாக சொல்லி, காதம்பரி கூட தூக்கத்தில் இருந்து எழும்புறாங்க. எழும்பும் போது கூட பாப்பா என்ற மாதிரியாகவே கூப்பிட்டு கொண்டு எழும்பி விட்டு, உடனே ருக்குமணியை பார்த்து, எங்கே சுதியினுடைய ஃப்ரெண்ட் என்ற மாதிரியாக கேட்க, உடனே அவளை உனக்கு என்னத்துக்கு, அவள் இனிமேல் வரமாட்டாள், நீதான் அவளை நேற்று பேசி அனுப்பினா இல்லவா, இனிமேல் உனக்கு மம்மி தான் எல்லாம் செய்வேன், உனக்கு சாப்பாடு தாரிலேருந்து மாத்திரை தாரிலேருந்து நான் தான் எல்லாம் செய்வேன் என்ற மாதிரியாக சொல்ல, காதம்பரியை கூப்பிட்டு, எனக்கு அவள் தான் வேணும், போய் அவளை வர சொல்லு, நீங்கள்லாம் இங்கே நிற்க வேண்டாம், நீங்கள்லாம் முதல்ல போங்க என்ற மாதிரியாக சொன்னாலும், ருக்குமணியும் இன்றைக்கு உன்ன நான் ஒரு வழி பார்ப்பேன், என்ன உனக்கு அவளத்துக்கு அவள் முக்கியமானவளாக போயிட்டாள், உனக்கு டாடி இருக்கிற மம்மி இருக்கிற எங்களோட நல்லாயிரு, அவளோட போய் நல்லா இருக்கிறியே, முதல்ல வா உன்ன நான் குளிப்பாட்டி விடுகிறேன் என்ற மாதிரியாக கட்டாயப்படுத்தி கூப்பிட, காதம்பரி கோவப்பட்டு கிளையிருந்த தலையணியை எடுத்து ருக்குமணிக்கு சரமாரியாக அடுக்கிறாங்க. உடனே அங்கிருந்து விஸ்வநாதன் கூட ருக்குமணியை கூட்டிக் கொண்டு வெளியே போகின்றார். இதற்கடுத்ததாக பார்த்திங்கண்டா கோலிலேயே நந்தினிக்கு பக்கத்திலே இருந்து சக்தியை காணவில்லை என்று மல்லிகா கூட அழுது கொண்டே இருக்க, நந்தினி கூட மல்லிகாவை அழாதேங்க என்ற மாதிரியாக தேத்தி கொண்டிருக்க, சக்தி கூட வீட்டுக்குள்ளே வருகிறார். வரும்போது அந்த டிரைவரையும் கூட்டிகிட்டே வருகிறார். வந்துவிட்டு அம்மா என்ற மாதிரியாக சொல்ல, உடனே மல்லிகா கூட சக்தியை வந்துவிட்டியே என்ற மாதிரியாக சக்தியை கட்டிப்பிடித்து முத்தம் கூட கொடுக்குறாங்க. அதற்கப்புறம் சக்தியை பார்த்து, ஆமாம் சக்தி நீ எங்கே போயிருந்தா என்ற மாதிரியாக கேட்க, சக்தி கூட நான் சுதியை தேடி போயிருந்தேன், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீடு எல்லாத்துலேயும் எங்கேயாவது சுதி இருப்பாள் என்று தேடித்தான் போயிருந்தேன் என்ற மாதிரியாக சொல்ல, கார்த்திக் கூட என்ன சக்தி சொல்லுகிறாய், உன்னுடைய வயசுக்கு நீ சுதியை தேடி போனியா, உனக்கு இதெல்லாம் தேவையா என்ற மாதிரியாக சொல்ல, அது மாதிரியாக மல்லிகா கூட கோவப்பட்டு, நீ வீட்டில் யார்கிட்டையும் சொல்லாமல் போயிருக்கிறாய், இது தப்புன்னு உனக்கு தெரியலையா, நீ சுதியை தேடி போனியா, உனக்கு என்ன வயசாகுது, நீயும் சின்ன குழந்தை தானே, கொஞ்சம் சின்ன குழந்தை மாதிரியாக நடந்துக்கிறியா என்ற மாதிரியாக சொல்லிவிட, கார்த்திக் கூட டாக்ஸி டிரைவரை பார்த்து, இப்படி சின்ன குழந்தைகள் வந்து உங்களை கேட்டால் கூட்டிகிட்டு போவீங்களா, வீட்டில் உள்ளவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டீங்களா என்ற மாதிரியாக சொல்ல, இல்லை பாப்பா தான் சொல்லிச்சு, வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு வந்தது, அவர்கள் தான் என்னை கூட்டிகிட்டு போக சொன்னண்டு, அதுதான் என்ற மாதிரியாக சொல்ல, போய்யா என்று விட்டு சொல்ல, கார்த்திக் சொல்ல அங்கிருந்து அவர் கூட போய்விடுகிறார். அதுக்கப்புறம் மல்லிகா கூட ரொம்பவே கோவப்பட்டு சக்தியை பிடித்து, உனக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியாதா, நல்ல குழந்தையாக நடந்துக்கோ, போய் சொல்ல பழகாது என்றாலும் உனக்கு புரியுதில்லை, இப்படி வீட்டில் உள்ளவங்கள்ட்ட சொல்லாமல் போயிருக்கிறிய, இதோ பாரு காலையிலிருந்து சுதியை தேடாம முன்ன தேடிக்கிட்டு இருக்கிறாரு என்ற மாதிரியாக கோவப்பட்டு சக்தியை ஒழிப்பு விட்டு மேலேயே கோபமாக போய்விடுகிறார். அதற்கப்புறம் மல்லிகா கூட கோபமாக இருக்குது, சக்தி கூட போய்விட்டு அம்மா சொறி என்ற மாதிரியாக சொன்னாலும் மல்லிகாவை கோபமாக, என்னோட பேசாத, என்னை தொடாதே என்ற மாதிரியாக சக்தியை எடுத்தறிந்து விட்டு அங்கிருந்து போய்விடுகிறார். சக்தி கூட அம்மா இப்படி பண்ணுறாங்களே என்ற மாதிரியாக ரொம்ப கவலையாக யோசித்து கொண்டிருக்கிறார். இவ்வாறாக நடைபெறுவதுடன் தான் இந்த எபிசோட்